திஸ் இஸ் கிரிஜா குமார், யூ ஆர் வாட்சிங் ஜிஎம்சி சேனல் கிரிஸ் மெட்ராஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போவது தூத்துக்குடியோடைய விலாக். என்ன தூத்துக்குடியோட விலாக் சொல்கிறீங்களா? ஆமாங்க, நான் ஆக்சுவலி திருச்செந்தூர் பிளான் பண்ணி வந்திருந்தேன். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் சாமியோட தரிசனம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கு உள்ள நாளை வேஸ்ட் பண்ணவேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில் தூத்துக்குடி போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தூத்துக்குடி கவர் பண்ணி இந்த ஒன் டே எப்படி உங்களுக்கு காணிக்கலாங்கிறது நினச்சி போகிறேன் நான். வாங்க பார்க்கலாம் நம்ம தூத்துக்குடி எப்படி இருக்குங்கிறது. தமிழ்நாடு பவர் லிமிடெட் 2x500 MC தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஹார்பர் போர்ட்டுக்கு இது வழியே தான் நம்ம வந்து போர்ட்டுக்கு போகணும். ஆனால் இன்னைக்கு இப்போ இந்த டைமில் வந்து கோவிட் ஆனதுனால உள்ளுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வழியே உள்ளுக்கு போனால் நம்ம ஹார்பர் பார்க்கலாம். இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் போகலாம். ஆனால் இந்த டைம் கோவிட் டைம் ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு இந்த ஃபேஸை மட்டும் காணிக்கிறேன். இது வழியே தான் உள்ளுக்கு போனோம் ஹார்பருக்கு. ஹார்பரோடைய இடம் ஃப்ரெண்டில் நான் காணிச்சிருந்தேங்க. இது வழியே போக முடியாதுங்கிறதுக்காக அதனால நான் இப்போ பீச்சுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நமக்கு ஹார்பர் பார்க்கறதுக்கு இங்கே இருந்து உங்களுக்கு காணிக்கிறோங்கிறதுக்காக காணிக்கிறேன். பாருங்கள், அங்கே இருக்கிறது தான் ஹார்பர். இந்த ஹார்பரில் வழி தான் நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியே உள்ளுக்கு போகணுமா இருந்தது. இப்போ நமக்கு போக முடியாததுனால பாருங்கள், வண்டி போட்டு பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம ஹார்பருக்கு உள்ளுக்கு போகுது. ஆக்சுவலி இப்போ வந்து கோவிட் டைம் ஆனதுனால அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பின்பக்கத்தில் உள்ள வழி வழியே வந்திருக்கேன். இந்த பீச்சு இதுலேருந்து வேறு போயாச்சுன்னா அந்த பிரிட்ஜுக்கு உள்ளக்கிறது வெளியில் போகும்போது நம்ம ஷிப்புக்கு போகலாங்க. தூத்துக்குடியில் உள்ள மூணு டைப்பான பீச் இருக்குதுங்க. இந்த ஹார்பர் பீச், இந்த ஹார்பர் பீச்சில் எப்படி சொல்லியாச்சுன்னா பாருங்க, மீன் பிடிச்சி மீன் கொண்டு வராங்க பாருங்க. இங்கேருந்து ஆளுக வந்து கொஞ்சமாகவும் இல்லை மொத்த வியாபாரங்களாக பண்ணக்கூடியவங்களும் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. இது வந்து ஹார்பர் பீச். தூத்துக்குடியில் மூணு டைப்பான பீச்சு, இது ஒரு வகை. இது தூத்துக்குடியோட ரெண்டாம் டைப்பான இது வந்து பீச்சுங்க. இதோட பேக் என்ட்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடி இருக்குது. நம்ம அதில் மிடில்லேருந்து எடுக்கிறோம். இது ஒரு பக்கத்தில், இந்த பக்கத்தில் பாருங்கள். இது வந்து இந்த தெர்மலோடைய இதுவும் அதோட சேர்ந்து வருது. இது வந்து இந்த இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வியூவை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம். வந்து மெரைன் சால்ட் தூத்துக்குடி பாருங்க, நான் இங்க வந்திருக்கிறேன். சால்ட் பாருங்க, சால்ட்டோட கட்டி தான் இது. ரெண்டு சைடுமே சால்ட்டுக்கு தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து மெயினான ஒரு போர்ஷன்ல வந்து சால்ட் வந்து நம்ம எடுத்து நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். இது இங்க இருந்து அந்த அச்சம் வரைக்கும் சால்ட் தான் உங்களுக்கு இருக்கு. எச் வரைக்கும் பார்த்தாலும் சால்ட் தான், ரெண்டு பக்கமும் சால்ட்டோட இது தான் இருக்கு. இது தூத்துக்குடியோடைய மெரைன் சால்ட். இது தூத்துக்குடி மாநகராட்சி இருந்தாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஈவினிங் திறந்துருக்கும். தூத்துக்குடியில் மெயினான ஒரு ரோஸ் கார்டன், இதோட ஒட்டி பீச்சும் வருது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. அது மட்டும் இல்லை, நல்ல பீச்சு பின்னாடி. பீச்சோடைய இது பார்த்தாலும் நல்ல வியூவாக இருக்கும். ஸோ இங்கே ஈவினிங் டைம் ஆனாலும் மார்னிங் ஆனாலும் நிறைய பேர் வந்து தூத்துக்குடியில் வந்து இது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. தூத்துக்குடியில் ஃபேமஸான பன்னிமலை மாதா சர்ச், இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸானது தூத்துக்குடியில். இதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய வந்து ஃபிஷரியோட இது இருக்குங்க. அது நமக்கு வந்து எடுக்க முடியாது, நைட்டு தான் நமக்கு எடுக்க முடியும்.
பேஷண்ட் உட்கார்ந்த இவங்க வந்து இன்னைக்கு மத்தியானம் 3:30 வந்து இறங்கணும். டைம் 6 மணிங்க. இந்த 6 மணிக்குள்ள தூத்துக்குடியில உள்ள எல்லா ஏரியாவும் மேக்சிமம் பார்க்க வேண்டிய ஏரியா எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி தூத்துக்குடியில வந்து போகணும், கோவில் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறதுனா இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதனால கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. தூத்துக்குடி வந்தாச்சு. தூத்துக்குடி கம்ப்ளீட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகுது, தூத்துக்குடியில் ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது ஸ்வீட்டு. தூத்துக்குடின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வரும் மக்ரூன். இந்த மக்ரூன் வந்து தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸுங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இது வாங்கி சாப்பிட பாருங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திருநெல்வேலிக்கு அல்வான்னு சொல்லுவாங்க, ஆனால் தூத்துக்குடிக்கு மக்ரூன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து இந்த வேர்க் போடுறதே உங்களுக்காக. நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தூத்துக்குடி.